ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, 118 செயலிகள், பப்ஜி மொபைல் உட்பட 118 செயலிகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தடை விதிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவுடைய பாதுகாப்பு இறையாண்மை இது எல்லாத்துக்குமே இந்த ஆப் வந்து எதிராக இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணமா இல்ல, அதை விட ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 16 வயசு பையன் என்ன பண்றான் அப்படின்னா, நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடுறான், அவனோட ரூம்ல போய் தூங்கிடுறான். காலையில எந்திரிச்சு பார்த்தா அவன் வந்து இறந்து போயிடுறான். உடனே அவனுடைய பேரண்ட்ஸ் வந்து அழுதுட்டே பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கறாங்க. அவனை டாக்டர் வந்து செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அவனுக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டு அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், சுத்தி இருந்தவங்க எல்லாத்துக்குமே, ஒரு 16 வயசு பையனுக்கு எப்படி மாரடைப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும்போது, அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, கடந்த ஒரு வாரமாக, அதாவது இறந்து போனது ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்து, பப்ஜி கேம் தினமும் 8-9 மணி நேரம் வந்து சாப்பிடாம அப்படி எல்லாம் வந்து விளையாண்டுகிட்டே இருந்தது. வெளி உலகத்துக்கு வராது, புதுசா கண்டுபிடிக்கணும், புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டாங்க. அவங்களுடைய உலகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் எங்க போகும் அப்படின்னா, பப்ஜி விளையாட்டுக்குள்ள போகும். 5-6 மணி நேரம் வந்து இந்த பப்ஜி விளையாட்டுலயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து தூங்க போயிருவாங்க, காலையில இருந்து ஸ்கூலுக்கு போயிருவாங்க. இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்குமே தவிர, ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்களோட மைண்ட் வந்து போகாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரியான கேம்ஸ் மற்றும் இது மாதிரியான பொழுதுபோக்கு விஷயங்களை வந்து பேன் பண்ணா மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து தேடி படிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட இது முடிஞ்சிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரம்மி கேம்ஸ், இது மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து, அதனால நிறைய பேர் வந்து இறந்தும் போறாங்க, நிறைய பேர் வந்து அதுக்கு அடிமையாவும் இருக்காங்க. அது மாதிரியான கேம்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னும் பேன் பண்ணணும். இந்த 118 ஆப்பை வந்து தடை பண்ணதுக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டணும். எல்லா விஷயத்திலையும் அரசியல் பண்ணாம இது மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல். ஒரு 10-15 நாள ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வரவேற்கிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம், முன்னுரிமை முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்ப கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து வந்து சோசியல் மீடியால பரவி இருக்கு. அடுத்து என்ன விஷயம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபி ல வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய வரவு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய ஃபியூச்சர் வந்து வேற லெவல்ல இருக்க போது, ஃபியூச்சர் வந்து நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஜெனரேஷன் பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அதை வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து பிஜேபி அவர்கள் வந்து இப்ப அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. ஏன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து நல்லா படிச்சிருக்காரு, பத்திரிகையாளர்களை வந்து எப்படி வந்து அணுகணும் அப்படிங்கிற விதமும் அவருக்கு வந்து தெரியுது. சோ என்ன ஆக போகுது அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு 15-20 வருஷம் கழிச்சு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய இடம், அவருடைய பிளேஸ் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.